கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வலமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. ஆண்டவரே, ஒவ்வொரு நாமத்துக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக பூமியிலே இறங்கி வந்த நாட்கள், அதை தான் நாங்கள் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். சாமி, இந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே ஆண்டவரே விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சாபத்திலிருந்து ஒரு விமோச்சனம், வியாதியிலிருந்து ஒரு சுகம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அதை தான் எங்களுக்கு கிறிஸ்மஸாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஆண்டவரே கட்டுகள்லையும் டிப்ரெஷன்லையும் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருவீராக. என்ன தேவைகள் உண்டோ அதை எல்லாத்தையும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சந்திப்பீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், பிரிகிற தருவாயில் இருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அதை செய்துகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமாதானம் இல்லை என்று சொல்லுகிற ஜனங்களுக்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சமாதான பிரபு அவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தருமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. நீதியில் நான் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. கர்த்தருக்கு நிறைவேற்றுகிறதுக்காக நன்றி. வெட்கத்தை என் ஊடாக கடந்து போகிற ஜனங்களுக்காக இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெட்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள் ஆண்டவரே நீக்கி போடுவீராக. குழந்தை பாக்கியம் இல்லாதிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை, கர்த்தர் ஒரு சாமுவேலை போல அவர்களுக்கு கர்த்தர் கட்டளை எடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. திருமணம் முடியாது இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சரியான ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை அவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே கர்த்தர் வெகுமானமாய் கர்த்தர் கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி. சுகவீனத்தோடு கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிட்னி ப்ராப்ளம், டயாலிசிஸ் நடந்துக்கிட்டே இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம், பிளாக்ஸ் இருக்குது, கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்குறவர் ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகள் அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். கர்த்தர் இந்த நாட்களில் வேதனை நீங்கி, வலி நீங்கி ஆண்டவரே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆண்டவரே மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஒவ்வொரு வீட்லேயும் சந்தோஷம் இருக்கட்டும். இறங்கிய தேவன் அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவீராக. கர்த்தர் இந்த நேரத்தில் எல்லாத்தையும் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ரட்சிக்கப்படாது இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் ரட்சிக்கப்படலை, என் மகன் ரட்சிக்கப்படலை, என் மகா ரட்சிக்கப்படலை, என்னுடைய குடும்பத்தார் இன்னும் ரட்சிக்கப்படலை, ரட்சிப்புக்குள்ளாக வரல, இன்னும் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முள்ளாக இருக்கிறார்கள். கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் கிருபையாக ரட்சிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். கர்த்தர் இன்னைக்கு செய்கிறதுக்காக நன்றி.
ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸை போல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த கிறிஸ்மஸும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கவே கூடாது. மறக்க முடியாத ஒரு கிறிஸ்மஸாக ஆண்டவரே இந்த 2022 கிறிஸ்மஸ் அவர்களுக்கு அமைய கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. I wish you all a blessed and happy Christmas. Amen.